வணக்கம் மக்களே, நான் உங்க ரியாஸ். இன்று ஒரு தகவலில் இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த குளிர்காலத்தில் நம்ம எவ்வளவு தண்ணீர் குடிக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெயில் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அடிக்கடி தண்ணி தாகம் எடுக்கும். ஏன்னா வெயிலோட வெப்பத்தை நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் குளிர்காலத்தில் வந்து அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. அளவுக்கு நமக்கு தண்ணி தாகம் எடுக்காதனால நம்ம அறியாமலே நாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பருகிறத வந்து நம்ம வந்து ரொம்பவே கம்மி பண்ணிக்கிறோம். குளிர்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து குளிர்ச்சி நிலவுறதுனால நமக்கு கொஞ்ச அளவு தண்ணி மட்டுமே நம்ம உடம்புக்கு போதும் அப்படின்னு நம்ம வந்து தப்பாக நினச்சிடக்கூடாது. குளிர்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வேர்வை வந்து ரொம்ப கம்மியாகவே சுரக்குது. அதனால் நம்மளை சுற்றி இருக்க காற்றுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரை ஆகிடுது. அதனால் நமக்கு அதிகமாக வந்து பாத்ரூமும் வர்றதுனால நம்ம உடல்லிருந்து நீர் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகிக்கிட்டே வருது. அதனால் அதை நம்ம வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய உடம்பில் நீர் சத்தை வந்து நம்ம வந்து தக்க வச்சுக்கிறது வந்து ரொம்பவே அவசியமாக இருக்குது. அதனால் குளிர்காலத்தில் வந்து தண்ணீர் சாப்பிட்றத வந்து நம்ம வந்து கம்மி பண்ணக்கூடாது. சரி, ஓகே, உடலில் பார்த்திங்கன்னா நீர் சத்து வந்து கம்மியாகுது, அதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி மட்டும் குடிக்கலாம் அப்படின்றதும் கிடையாது. தண்ணியை தவிர இன்னும் சில விஷயங்களுமே நம்மளுடைய உடம்புக்கு வந்து இந்த குளிர்காலத்தில் அதிகமாக தேவைப்படுது. நம்மளுடைய உணவு பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளிர்காலத்தில் வந்து அதிகமாக பழங்களை வந்து சேர்த்துக்கலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆரஞ்சு, தர்பூசணி, அன்னாசி மற்றும் பீச் போன்ற திரவச்சத்து நிறைய இருக்கிற இந்த பழங்களை வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி ப்ராக்கோலி போன்ற காய்கறிகளையுமே வந்து நம்ம வந்து இந்த குளிர்காலத்தில் சாப்பிட்றது நல்லது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெய்லி ஃபுட்டில் வந்து நமக்கு வந்து நீர் சத்தை வந்து அதிகமாக கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் இருக்கிற காய்கறிகள் மற்றும் மூலிகளை வச்சு நாம் வந்து சூப் தயாரித்தும் சாப்பிடலாம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து மது அருந்துறதை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதுலேயும் இந்த குளிர்காலத்தில் வந்து நம்ம வந்து அதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பில் வந்து நீர் இழப்பை வந்து ஏற்படுத்துது. டெய்லி நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த குளிர்காலத்தில் நீரோட அளவையும் நம்ம அதிகமாக உட்கொள்கிறது ரொம்பவே நல்லது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து கடுமையாக உடற்பயிற்சி செய்கிறவங்க வந்து உடற்பயிற்சி கம்மியாக செய்கிறவங்க இல்லை செய்யாதவங்களை விட அதிகமாக வந்து நீரை வந்து இந்த குளிர்காலத்தில் குடிக்கணும். நமக்கு வந்து ரொம்பவே வந்து ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து இடம் கொடுக்காம நம்ம வந்து சீரான இடைவெளியில் வந்து தண்ணீரை குடிச்சிக்கிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. ஓகே, தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்மளுடைய உடலுக்கு வந்து எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்மளுடைய ஒரு நபருக்கு பார்த்திங்கன்னா சராசரியாக அவங்களுக்கு வந்து 3.7 லிட்டர் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு வந்து தேவைப்படுது. இது வந்து சராசரியாக தான் சொல்கிறாங்களே தவிர சரியான அளவு கிடையாது. இது வந்து ஒவ்வொரு நபருக்குமே வந்து வேறுபடும். இப்போ வந்து நமக்கு வந்து உடல் செயல்பாடு அதிகமாக இருக்குது, இல்லை நம்ம இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அதிக வெப்பமாக இருக்குது அப்படின்றப்போ அது வந்து நிறையவே மாறுபடுது. இப்போ வந்து தண்ணீர் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். நம்ம வந்து சரியான நேரத்தில் வந்து நம்ம தண்ணீர் குடித்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து உடலை வந்து ரொம்பவே ஆக்டிவாக வச்சுக்குது. நம்ம காலையில் எந்திரிச்சதுமே 2 டம்ளர் தண்ணி குடிக்கணும். அப்படி நம்ம குடிச்சு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உள் உறுப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீராக செயல்படும். சாப்பிட்றதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து தண்ணீர் குடிக்கலாம். அப்படி நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்மளுடைய சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் அது செரிமானம் வந்து நல்ல ஈஸியாக நடக்கிறதுக்கு அது வந்து உதவுது. அதே மாதிரி நம்ம வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போய் குளித்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை வந்து அது வந்து கம்மி பண்ணுது. அதே மாதிரி நாம் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு தூங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பக்கவாத மாரடைப்பு போன்றது வந்து ஏற்படாமல் தடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.